வயநாட்டுல இடிந்த பாலத்தை இரவோடு இரவா இந்திய ராணுவ படை உதவியோட அமைக்கக்கூடிய வீடியோ இப்ப வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இந்திய ராணுவ படையினுடைய இந்த துரித செயலுக்கு எல்லாரும் பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. வயநாடு மண் சரிவு விபத்துல சிக்கி கிட்டத்தட்ட 200 பேர் இறந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. மேலும் பல பேர் மாயமாக இருக்கக்கூடிய நிலையில அவங்கள தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டு வருது. இதுக்கிடையில அங்க நிலைமைய சீர் செய்யறதுக்கான முயற்சியிலையும் அரசு இறங்கியிருக்காங்க. குறிப்பா சாலைகள் எல்லாமே சேதம் அடைஞ்சிருக்கு, பாலம் இடிஞ்சு போயிருக்கு, பொதுமக்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்பவே சிரமம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்திய ராணுவ படையினர் இரவோடு இரவா பாலம் இடிஞ்சு போன நிலையில உடனடியா அதை சீர் செஞ்சு புது பாலம் அமைக்கிறதுக்கான பணியை மேற்கொண்டு வரதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அது தொடர்பான வீடியோ தான் இப்போ இணையத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. 190 அடி நீளம் கொண்ட இந்த பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் இன்னைக்கோட முடிவடையும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மண் சரிவுல சிக்கி காணாம போனவங்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருது. மீட்பு குழுவினர் இதுல சிக்கி இருக்கிறவங்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நிலைமைய சரி செய்யறதுக்கான முயற்சியிலும் இறங்கிட்டு வராங்க. நிலசரிவுல சிக்கி இதுவரைக்கும் 120 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிலசரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் தென்படுறதா சொல்லப்படுது. அறிகுறிகள் தெரிஞ்சா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். காலநிலை மாற்றம், வெப்பநிலை மாற்றம், இப்படி பல காரணங்களால நிலச்சரிவு ஏற்படுறதா சொல்லப்படுது. இயற்கை காரணங்களாலையும் மனிதர்கள் செய்யக்கூடிய சில செயல்களாலையும் இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதிகப்படியான மழை, பனி உருகிறது, நிலநடுக்கம், இந்த மாதிரியான காரணங்களால நிலச்சரிவு ஏற்படுது. குறிப்பா சமீப காலமாக காலநிலை மாற்றம் மிகப்பெரிய பங்கு இதுல வகிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நேபாள், இந்தோனேஷியா உட்பட சில நாடுகள்ல அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட்டு வருது. அந்த வகையில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்படும். அதே போல கேரளாவிலையும் அப்பப்போ நிலச்சரிவுகள் ஏற்படும்.